வணக்கம். அகிலத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேயிலை உற்பத்தி 20% குறைவு. சுட்டெரிக்கப் போகும் சூரியன் 14 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. ஷவேந்திர சில்வாவுக்கு எதிராக கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 4 கைது. வீடொன்றில் பதுக்கப்பட்டிருந்த 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான சாக்லேட். பொது பயன்பாடுகள் ஆணையத்தின் புதிய தலைவர் அடுத்த வாரம் நியமனம். கொழும்பு காங்கேசன்துறை ரயில் சேவை ஜூலை 15 முதல் ஆரம்பம். மாத்தலையில் பல பகுதிகளுக்கு நீர்வெட்டு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ரசாயன உரங்கள் மீதான தடையின் தாக்கம் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் தேயிலை உற்பத்தி இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் 20% குறைவடைந்துள்ளதுடன் 84 மில்லியன் கிலோகிராமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தொடக்கத்தில் காணப்பட்ட நீக்கப்பட்ட ரசாயன உரங்கள் மீதான தடையானது தேயிலை உற்பத்தியில் 16% வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று சந்தையில் போதிய அளவு உரம் காணப்பட்டாலும் விலை மிக அதிகமாக காணப்படுவதாக தோட்டக்காரர்கள் சங்கத்தின் செய்தியாளர் ரோஷான் ராஜதுரை தெரிவித்துள்ளார். மற்ற இடுபொருட்களின் விலை 4 மடங்கு அதிகரித்துள்ளதால் தேயிலை உற்பத்தி குறைபடைந்துள்ளதாகவும் 2021 50 கிலோ உரமூட்டை ரூபாய் 1500 ரூபாய் 20,000 இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2023 ஆண்டளவில் ஏற்றுமதி வருவாய் 1.4 பில்லியன் டாலர்களை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் அதற்கு குறைந்தது 250 மில்லியன் கிலோகிராம்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் 14 மாவட்டங்களுக்கு வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகிள்ளி மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அதிக வெப்பநிலை கிடைக்கும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த இடங்களில் வெப்ப சுட்டன் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலையை விட அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் பொது மக்கள் வெளியக நடமாட்டத்தை குறைத்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வாவுக்கு எதிராக பிரிட்டன் தடை விதிக்க வேண்டும் என கோரும் மனுவிற்கு ஆதரவாக கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இனப்படுகொலையை தடுத்தல் மற்றும் வழக்கு தொடர்ந்திருக்கான சர்வதேச நிலையம் என்ற அமைப்பு அந்த கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கையை இணையதளத்தில் ஆரம்பித்துள்ளது. தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இனப்படுகொலை உள்நாட்டு போரில் இலங்கை அரசாங்கத்தினால் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களில் ஆதரவாளர்கள், மனித உரிமை ஆதரவாளர்கள் இலங்கையின் மிக மோசமான யுத்த குற்றவாளிகளாக ஷவேந்திர சில்வாவிற்கு எதிராக பிரிட்டன் தடைகளை விதித்திருக்க வேண்டும் என கோரும் இந்த மனுவை சமர்ப்பிக்கின்றோம் என இனப்படுகொலை தடுத்தல் மற்றும் வழக்கு தொடர்ந்ததற்கான சர்வதேச நிலையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் என்ற நம்பகத்தன்மை மிக்க மனித உரிமைகள் அமைப்பு ஜெனரல் ஷவேந்திர சில்வா குறித்த 50 பக்க ஆவணம் ஒன்றை தயாரித்து 2020 ஜூலை மாதம் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் கையளித்துள்ளது அறிகின்றோம் என சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இலங்கையில் பிரிட்டனின் வெளிவிவகார பொதுநலவாய அபிவிருத்தி அலுவலகத்தில் தடைகள் குறித்த பிரிவிடம் இந்த ஆவணங்களை சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் சமர்ப்பித்துள்ளது. இந்த ஆவணம் 2020 ஜூலை 6 ஆரம்பிக்கப்பட்ட சர்வதேச மனித உரிமைகள் தடை நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஏன் ஷவேந்திர சில்வாவை தடை செய்யலாம் என தெரிவிக்கப்படுகின்றது எனவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் இலங்கையில் உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி காலங்களில் ஷவேந்திர சில்வா 58 படைப்பிரிவுகளில் தளபதியாக பணியாற்றியிருந்தார். இந்த வேளை உயிர்வாழ்வதற்கான உரிமை உட்பட உரிமை மீறப்பட்ட இடம்பெற்ற பாரிய மனித உரிமை மீறல்கள் ஷவேந்திர சில்வாவிற்கு உள்ள தொடர்பு குறித்து சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டத்தின் ஆவணம் தெளிவாக தெளிவுபடுத்தியுள்ளதாக சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை கைவிடுவதாக தொடர்ச்சியாக உறுதியளித்துள்ள இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்தும் பயன்படுத்துவதாக சர்வதேச மன்னிப்பு சபை குறிப்பிடுகின்றது. முகமது அஸ்வர், முகமது அனாஸ், முகமது ஹஷீர் ஹபீர், முகமது சித்திக் ராவுத்தர் மரிகார் ஆகிய 4 கடந்த மே மாதம் 18 பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் காலத்திற்கு காலம் எதையேனும் நியாயமான அல்லது
கோரிய செயல்முறை பாதுகாப்பின்றி சிறுபான்மையினர்களை இலக்கு வைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது எனவும் சர்வத் சித்திரவதைகள் போன்றவற்றின் மூலம் பலவிதமாக வாக்குமூலம் பெறப்படுவதாகவும் சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவானுக்கு வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் அதிகாரிகள் மேலும் நால்வரிடம் வாக்குமூலங்கள் பெறப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள வேளை இந்த விடயங்கள் கவலையளிப்பதாக சர்வதேச மன்னிப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. 2019 நடைபெற்ற உயிர்த்தஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளை உடனடியாக பாராபட்சமின்றியும் சர்வதேச மனித உரிமைகள் தரநிலைகளுக்கு இணங்க முன்னெடுக்க வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பில் சட்டவிரோதமான முறையில் சாக்லேட்டுகளை இறக்குமதி செய்து அதனை விநியோகித்திருந்த வீடொன்றுக்கு சோதனையிட்ட நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நுகர்வோர் சேவை அதிகார சபையின் கம்புகா மாவட்ட புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். சுமார் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான சாக்லேட் பொதிகளுடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். புலனாய்வு அதிகாரிகள் வழங்கிய தகவலின் பிரகாரம் மாவட்ட புலனாய்வு பிரிவின் புலனாய்வு அதிகாரிகள் குழுவினரால் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான சாக்லேட் பொதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட புலனாய்வு பிரிவின் புலனாய்வு அதிகாரிகளினால் கோசல ரங்கநாத் தலைமையில் நேற்று மாலை இந்த சுற்றிவளைப்பு நடத்தப்பட்டதுடன் சந்தேக நபர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் எதிர்வரும் வாரத்தில் நியமிக்கப்படுவார் என ஆணைக்குழுவின் உறுப்பினர் டக்ளஸ் நாணயக்கார தெரிவித்துள்ளார். 2 உறுப்பினர்களின் வெற்றிடங்கள் உள்ளதால் அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டதன் பின்னர் உறுப்பினர்களில் ஒருவர் தலைவராக நியமிக்கப்படுவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய ஆவணங்கள் உள்ளதால் இந்த மாதத்திற்குள் இந்த நியமனங்கள் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் நிதிக்கு பொறுப்பான அமைச்சரால் நியமிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசி துறைக்கும் இடையிலான புகையிருந்த சேவையை எதிர்வரும் ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க ரயில்வே திரைக்களம் தீர்மானித்துள்ளது. அனுராதபுரத்தில் இருந்து வவுனியா ஓமுந்தை வரையிலான வடக்கு புகையிருந்த பகுதியானது அதற்கு முழுமையாக புனரமைக்கப்படும் என்பதனாலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு ரயில்வேயின் நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் கீழ் வடக்கு ரயில் சேவையின் 2ஆம் கட்டம் அனுராதபுரத்திலிருந்து மகவ வரை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் எதிர்காலத்தில் மோசமான வானிலை காரணமாக 2ஆம் கட்டத்தின் நவீனமயமாக்கல் தற்போது பின்போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆத்தலையின் பல பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அவசர திருத்த வேலை காரணமாக பாத்தலை கிவலாஓயா கீழ் பகுதிகள் மற்றும் கிவலமாலை பகுதிகளுக்கு நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை 10 மணி நேரம் நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்த செய்திகள் உட்பட மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.